நண்பர்களே, அனைவருக்கு காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான பதிவு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிமிலரி பாஸ் பண்ணவங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் முதல்ல சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும். சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுன்னா, ஒரு 4 நோட்டு வாங்கி வச்சுக்கிங்க. அப்புறம் என்ன சார் பண்ணணும், எழுதி எழுதி பாருங்கள் நண்பர்களே, எழுதி எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து எதை சார் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக 1லிருந்து 1ஆம் வகுப்பு முதல் டிகிரி வரை உள்ள படித்த பாடப்பகுதிகள் தான் நீங்கள் வந்து எழுதி பார்க்க போகிறீங்க. ஐயோ, வந்து குரூப் 2 மெயின்ஸ் வந்து சிலபஸ் வேறியா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இதில் இருக்கிற நோட்ஸ் மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, அடுத்து முதல்ல எதை சார் படிப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடித்தமாக இருக்கோ அதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டில், சரிங்களா? இப்போ குறிப்பாக வந்து சயின்ஸ் படிப்பீங்க, அடுத்து மேக்ஸ் படிப்பீங்க. ஸோ நீங்கள் முதல்ல வந்து எதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அதை, எனவே வந்து படிக்கிறது நாளை இன்று அப்படின்னு தள்ளி போடாமல் இன்றே தொடங்குங்கள். அதாவது தேர்வில் வெற்றியடைந்தவர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போலேருந்து தொடங்கலாம், வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்குறேன்.